வியப்பின் சரித்திர குறியீடு. மக்கள் சக்தியால் மன்னராட்சியை அசைக்க முடியுமா? முடியும் என்றது வரலாறு. முடித்து காட்டினார்கள் தமிழர்கள். 1960 பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு புதிய ஆணையை பிறப்பித்தது. வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களிலுள்ள நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகள் அனைத்தும் சிங்களத்தில் மாத்திரமே நடத்தப்பட வேண்டும். இதுதான் அந்த ஆணை. வெகுண்டெழுந்தது தமிழினம், மூண்டது நெருப்பு, வெடித்தது புரட்சி. 1961 பிப்ரவரி மாதம் 20 தந்தை செல்வா தலைமையில் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக மாபெரும் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமானது. 52 தொடர்ந்த அந்த மக்கள் எழுச்சி போராட்டம் மன்னர் ஆட்சியை நிலைகுலைய வைத்தது. அந்த தமிழர் எழுச்சிக்கு பணிந்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம். வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகள் அனைத்தும் சிங்களத்தில் மாத்திரமே நடத்தப்பட வேண்டுமென்ற அந்த ஆணையை மீளப்பெற்றது ஸ்ரீலங்கா அரசு. மக்கள் எழுச்சியால் மன்னன் ஆணையை மாற்றிவிட முடியும் என்பதற்கு தமிழ் மக்கள் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டம் ஒரு சிறந்த உதாரணம். இது வியப்பின் சரித்திர குறியீடு. வியப்பின் சரித்திர குறியீடு.